ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்கிட்ட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 38 inch பாடி மெஷர்மெண்ட்ல சுடிதார் கட்டிங் போட்டு காமிக்க போறேன். அதுவும் புதுசாக பழகிற உங்களுக்காகவே ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் சொல்லி கொடுக்க போறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இப்போ இதில் 2 meter லைனிங் எடுத்திருக்கேன். 38 inch பாடி மெஷர்மெண்ட்டுக்கு சுடிதார் கட்டிங் போட போகிறோம். இது ஃபஸ்ட்டு நான் லைனிங் எடுத்துருக்கேன். லைனிங் நமக்கு ஏற்கனவே இந்த ஃபோல்டிங் பண்ணி தான் வரும். டபுளாக அதை ரெண்டாக போட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டிங் பண்ணது வந்து நம்ம பக்கம் இருக்கட்டும், மடித்தது வந்து நம்ம பக்கம் இருக்கட்டும், ஓப்பனாக இருக்கிறது நமக்கு ஆப்போசிட் பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுடிதாரோட ஹைட் வந்து 39 inch, அதாவது நார்மலாக எல்லாருக்கும் 37 போதும். இவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால 39 inch. அப்போ வந்து சுடிதாரில் வந்து ஒரு 2 inch இல்லை 1 inch லைனிங்கில் வந்து கம்மியாக எடுத்தால் போதுமானது. இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இதில் வந்து 1 inch குறைய எடுத்துக்கிடுவோம். 38 inch கனெக்ட் பண்ணி மேலே மார்க் பண்ணிடுறேன். கீழே வந்து நம்ம மடித்து தப்போம் இல்லையா, அதுக்கு 1 inch சேர்த்துக்கோங்க. அப்போ அதே 39 வச்சுருக்கேன். மடித்து தைக்கும்போது அதில் 38 inch தான் வரும். இல்லை லைனிங் அதோட கொஞ்சம் ஷார்ட் ஆகணும், நீங்கள் 2 inch கூட குறைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு நெக்கு பார்த்தீங்கன்னா நான் 3.5 inch நான் வைக்கிறேன். 3.5 inch, அதாவது கழுத்தோட அகலம் 3.5 inch வச்சுருக்கேன். இறக்கம் பார்த்தீங்கன்னா 6 inch இறக்கம் வச்சுருக்கேன். அதை நீங்கள் பாக்ஸ் போட்டு ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சுடிதாரில் வந்து பெரும்பாலும் வந்து 3 inch வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா நார்மலாக 3 inch வரைக்கும் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு இந்த 3 inch தான் நான் எடுக்கிறேன். இது போக ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு 1/4 inch 1/4 inch 6 inch, நீங்கள் எவ்வளோ பிடிச்சு தைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாடி சுற்றளவு, இது 38 inch, நான் 2 inch நான் கூட சேர்க்குறேன். 40 கணக்கு பண்ணி நான் எடுக்கிறேன். 4 பிரித்தோம்னா 10 inch வருது. அந்த 10 inch கணக்கு பண்ணி இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆம்கோல் அளவு பார்க்குறது வந்து நம்ம ப்ளவுஸில் பார்க்குற மாதிரியே பார்த்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து, அந்த ஷோல்டர் ரெடி அளவுலேருந்து ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு நம்ம 1/4 inch விடணும். அதாவது 1/4 inch 6 inch உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. ஆனால் நம்ம அந்த எடுக்கிறது வந்து இந்த ரெடி அளவுலேருந்து. பதிமூன்றிலேருந்து 8 inch வந்து நார்மலாக கரெக்டாக ஃபிட்டாக போட்டாங்கன்னா 8 inch போதும். கொஞ்சம் ஸ்லீவ் கொஞ்சம் லூஸ் தேவைப்பட்டது அப்படி சொல்லும்போது நம்ம அது 7.5 இல்லை 7.75 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு 7.5 கனெக்ட் பண்ணி ப்ளஸ் 1/4 inch சேர்த்து தைக்கிறதுக்கு 7.75 கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பாடி சுற்றில் வந்து கரெக்டாக அந்த 10 inch நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ வந்து இடுப்போட அளவு, இடுப்போட அளவு எப்படி பார்க்கணுன்னா ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 15, இந்த 15 வர்ற இடத்துல வந்து நீங்கள் இடுப்பளவு கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆள் கொஞ்சம் ஹைட்டு கம்மி அப்படி இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களோட மெஷர்மெண்ட் வந்து அந்த 15 14 இல்லை 13 அப்படின்னு குறைச்சிக்கலாம். இந்த ஸ்ட்ரெச்சர் வர்றதுக்காக இவங்க நல்லா ஹைட்டுங்கிறனால அந்த 15 வச்சுருக்கேன். இவங்க இடுப்பளவு பார்த்திங்கன்னா 36 inch, மேலே பாடி சுற்றளவு 38, கீழே வந்து 36. 36 சொல்லும்போது அவங்க நல்லா ஸ்ட்ரெச்சர் நல்லா டைட்டாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 36 எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும், கொஞ்சம் வயிறு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். கூட 1 inch விட்டிங்கன்னா கூட போதுமானது. ஆனால் இவங்களுக்கு நான் 9.5 inch நான் வைக்கிறேன். 9.5 தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லை நல்லா ஸ்ட்ரெச்சர் போடுவாங்கன்னா நீங்கள் அதை குறைச்சி 9 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது செஸ்டோட சுற்றளவு, இது இடுப்போட சுற்றளவு. இதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போக
நம்ம அந்த சீட்டோட அளவு எடுப்போம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் எப்படி பார்க்கணும், அந்த ஆம்கோலில் இருந்து நம்ம வந்து நார்மலாக வந்து 15 இன்ச்சு வைக்கணும். அந்த 15 அதாவது ஆம்கோலில் இருந்து, மேலேருந்து கிடையாது, ஆம்கோலில் இருந்து 15 இருக்கணும். நார்மலாக 15 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டாக ஓரளவு க்ளோஸ் ஆகி நிற்கும். அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த 15 எடுத்துருக்கோம் இல்லையா ஹைட் ஆம்கோல்லேருந்து, அதிலிருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த சீட் அளவு எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதை கனெக்ட் பண்ணி அதில் மார்க் பண்ணிக்கலாம். நான் அந்த பாடி அளவு கூட 1.5 இன்ச் நான் கூட்டியிருக்கேன், அதாவது 11.5 இன்ச் நான் வைக்கிறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த சீட்டோட அளவு வந்து கொஞ்சம் கூட எடுக்கிறேன். மற்றபடி பாடி அளவுக்கும் இதுக்கும் 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தாலே போதுமானது. கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் உள்ளவங்களுக்கு செஸ்ட் அளவு கூட 2 இன்ச்சு இடுப்பளவு குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி சீட் அளவுக்கு வந்து 1 இன்ச்சு கூட்டினாலே போதும். அந்த 1 இன்ச்சு சொல்லும்போது 4 இன்ச்சு கூடும், ஏன்னா பீஸ் 4 பீஸ் மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, 4 இன்ச்சு 1 இன்ச்சு கூட்டும்போது 4 கூடும். அப்போ அது சரியான அளவாக இருக்கும். அதே மாதிரி கீழே பாட்டம், இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ 11.5 எடுத்துருக்கீங்கன்னா கீழே வந்து 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க, 12.5. அதாவது இந்த சீட் அளவில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 1 இன்ச்சு கூட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தேவைன்னு நீங்கள் ரொம்ப விரிவாக எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அளவு கொஞ்சம் கூட்டிக்கலாம், அந்த 13 அடிங்கிற அளவுக்கு ஓரளவு கூட்டிக்கலாம். அது உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. இது போக கரெக்டாக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அந்த 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஆனால் 1.5 இன்ச்சு போதும். என்ன கேட்டீங்கன்னா 1.5 இன்ச்சு கூட இன்னும் கொஞ்சம் குறைய எடுத்திங்கன்னா அந்த ஸ்டெச்சரில் வந்து உங்களுக்கு கோடு கூட வராது, ஏன்னா சைடில் நம்ம எவ்வளோ துணி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெச்சர் கிடைக்காது. அதனால் நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெயிட் போட்டால் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துணி தாராளமாக விட்டுக்கோங்க. அது சென்ட்ரல் நம்ம 2 ஆர்காத் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த சுருக்கத்தை தவிர்த்துக்கலாம். இப்போ ரெடி அளவுலேருந்து 1.5 இன்ச்சு நான் கூட எடுத்திருக்கேன். இந்த 1.5 இன்ச்சு வந்து அந்த சீட் அளவு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சீட் அளவோடு அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் கூட போதும், நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இருந்தால் போதும். மார்க்கர் தெரியல, இவ்வளோ நான் திருப்பி அளவு சொல்கிறேன். இப்போ வந்து 38 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கழுத்தோட அகலம் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன், இறக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அதாவது அவங்களுக்கு தேவையான கரெக்டான அளவு. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு, அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன் தையல் பிடிக்கிறதுக்கு. 1/2 இன்ச்சோ 6 இன்ச்சோ அது நீங்கள் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாடி சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 38 இன்ச்சு, நான் 40 எடுத்திருக்கேன், 40 கனெக்ட் பண்ணி 4 பிரித்து அதில் 10 மார்க் பண்ணியிருக்கேன் பாடி சுற்றளவு. அதே மாதிரி இடுப்பில் வந்து 36 இன்ச்சு, அந்த 36 வந்து நம்ம அந்த 36 கரெக்டாக அவங்க ஸ்ட்ரெச்சர் இருந்துச்சுன்னா அதே அளவு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் வயிறு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அந்த வயிறு தெரியாமல் இருக்குன்னு நினச்சாங்க, லைட்டாக லூஸ் விட்டுக்கோங்க. அது உங்களோட அளவுக்கேற்ற மாதிரி. இந்த இடுப்போட அளவு வந்து ஷோல்டர்லேருந்து 15 வச்சு அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரும்போது ஷோல்டர்லேருந்து 15 வச்சு அதுலேருந்து அந்த ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடுப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு, ஹைட்டு கம்மியாக இருந்தால் 14 இந்த 13 அந்த ப்ளவுஸ் போடுவோம் இல்லையா அந்த ஹிப்பு டைட், அந்த கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீட் அளவு, சீட் அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோலில் இருந்து 15, அந்த 15 கிட்ட தான் அந்த சீட்டோட அளவு எவ்வளோ அகலப்படுத்தணுமோ அந்தளவுக்கு நம்ம அகலப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து பாடி சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு கூட்டினாலே போதும், 1 இன்ச்சு சொல்லவும் 4 இன்ச்சு கூடும். அந்த அதை கணப்படி கூட்டிக்கலாம் நீங்கள். இப்போ நான் இதில் வந்து 40 இன்ச்சு எடுத்துருக்கேன், கீழே வந்து 10 இன்ச்சு கூட்டியிருக்கேன்னா இதில் வந்து கீழே 11.5 வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து பாடத்துக்கு வந்து கரெக்டாக அதில் 1 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ இதில் 11.5 வச்சுருக்கேன்னா கீழே வந்து 12.5 வச்சுருக்கேன் இந்த பாட்டத்தோட அளவு, அவ்வளோதான். அதே மாதிரி ஆம்கோல் அளவு பார்த்து 13 8 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு 7.25 வச்சு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். வெட்டி தைக்கும்போது கரெக்டாக 7.25 தான் இருக்கும், அதாவது ஸ்லீவ் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா. இவ்வளோதான் மெஷர்மெண்ட், இதை நான் கட் பண்ணிடுறேன்.
ஸ்ட்ரெச்சர்கிட்ட வந்து நீங்கள் அழகாக அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி போட்டது இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஷேப் மட்டும் நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கோங்க. இருக்கு இல்லையா, இந்த பெண்டு வந்து இப்படி அழகாக எடுத்துக்கோங்க. முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக் நான் எடுக்கிறேன். இப்போ நம்ம பேக் நெக்கு தான் வரைஞ்சிருக்கோம். ஃப்ரண்ட்டு நெக்கு அவங்க எவ்வளோ இறக்கம் போடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் வந்து அஞ்சு போதும், அஞ்சு இல்லை அஞ்சரை அந்தளவுக்கு இருந்தால் போதுமானது. ரொம்ப இறக்க வேண்டியதில்லை. எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சரை எடுத்திருக்கேன். சாதாரண ஒரு யூ நெக் தான் நான் போட்டிருக்கேன். நம்ம டிசைன் பண்ணும்போது அதில் பேண்ட் கிளாத் வச்சு எதாவது டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 3/4 ஸ்லீவுங்கிறதுனால லைனிங் நமக்கு தேவைப்படாது. மெட்டீரியல்லேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீவ் நம்ம எடுத்துக்கலாம். இதாக இருக்கு சுடிதார் மெட்டீரியல். இது தான் சுடிதார் மெட்டீரியல் வந்து நான் டபுளாக எடுத்திருக்கேன். டபுளாக எடுத்துகிட்டு இப்படி நாளாக மடிச்சிருக்கேன். ஹைட் வந்து ஹைட் நம்மளுக்கு 39 இன்ச்சு வேணும். இதில் வந்து 41 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. நம்ம மடித்து தைச்சிட்டு தேவையில்லாத நம்ம கழிச்சு விட்டுடலாம். நம்ம எவ்வளோ மடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. 1 இன்ச் இருந்தாலே போதும். 3/4 ஸ்லீவ் எடுக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பக்கமாக எடுத்துட்டோம்னா 3/4 ஸ்லீவ் வைக்கும்போது நமக்கு கிளாத்து பத்தாமல் இருக்காது, கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு மட்டும் மடிச்சுக்கோங்க. அப்போ இந்த பக்கம் ஸ்லீவ் நம்ம எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே வராது. முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் நம்ம எடுக்க போகிறோம். ஸ்லீவ் இதிலே ஆல்ரெடி வந்து டபுளாக தான் இருக்குது. அதை நான் நாளாக மடிச்சிருக்கேன். 3/4 நமக்கு வந்து 16 இன்ச்சு ஸ்லீவோட லென்த் வந்து 16 இன்ச்சு வேணும். 16 சொல்லும்போது எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்து. இது ஒரே பக்கம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் வந்துடும். இதை கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து ஒரே பக்கம் போகும். நமக்கு ஸ்லீவுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீதி கிளாத் வந்து நமக்கு வேறு எதுக்காக யூஸ் ஆகிக்கிறோம். நம்ம ரோப் எதுவும் வைக்கணும்னா கூட அது நமக்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருவோம். மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு 16 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ரெடி அளவு. அது போக பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். கீழே கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு தான். 10 அதாவது 5 நல்லா ஃப்ரீயாக வேணுங்கன்னா கூட கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து 10 இன்ச்சு சரியாக வரும். இப்போ கீழே 10 இன்ச்சுன்னா மேலே வந்து 2 இன்ச்சு கூட்டி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு லைன் எடுக்கும்போது 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்லீவோட அளவு இதில் வரணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக இந்த ஷோல்டர் மடிச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா அந்த இதையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக வந்துடும்.
இதில் 3 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் அதில் இருந்துட்டு இது ரெடி அளவு. இது போக 1.5 இன்ச் உள்ள 1.5 இன்ச் அல்ல 1 இன்ச் இருந்தால் கூட போதும். இந்த ஸ்லீவோட ஆம் குழலை வந்து நம்ம ஸ்லீவில் இருந்து, ஸோ அதாவது ஷோல்டர்லேருந்து ஒரு 5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. 5 6 நீங்கள் எடுத்துகிட்டு அதில் அவங்களோட சுற்றளவு, ஸ்லீவ் சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை கனெக்ட் பண்ணி 1.5 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் கூட்டிக்கலாம். நார்மலாக ஆம் குழல 8 இன்ச்சு வைக்கிறேன்னா 1.5 இன்ச்சு கூட்டிக்கலாம். கூட வைக்கும்போது 2 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கலாம். அதாவது ஃப்ரீயாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி 2 ஆம்குழையும் இப்படி சேர்த்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கனால போதும், கரெக்டாக வந்துடும். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் இதை ஆம்குழல் குறைஞ்சி நீங்கள் எடுத்துக்கலாம். சோழலேருந்து 1 1/2 இன்ச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் ஃப்ரண்ட்டில் மட்டும். அந்த 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் குறைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் பெரும்பாலும் எடுக்க வேண்டியது இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கத்தை ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவே போதுமானது தான். அப்படி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லீவ் ரெண்டையும் இப்படி ஆப்போசிட் போட்டுக்கோங்க. சென்டர் அர்க்கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து 1 1/2 இன்ச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். சென்டரில் 1 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எவ்வளோ குறைஞ்சி எடுத்திருக்கேங்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன். இந்தளவுக்கு எடுத்தோம்னா போதும். இதை அதை மடித்து தைக்கிற இடத்துலயோ க்ளோஸ் ஆயிடணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அங்கே ஸ்லீவ் அப் அண்ட் டவுன் ஆயிரும். ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. அப்புறம் நீங்கள் ரோப் தைக்கணும்னா இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கிறோம். ரோப் வந்து நமக்கு 1 20 இன்ச்சு இருந்தாலே போதும். நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம டிசைன் தேவைன்னா நம்ம பேண்ட்டு கிளாத்துலேருந்து, பேண்ட்டு வெட்டினதுக்கு அப்புறம் அந்த பேண்ட்டு கிளாத்துலேருந்து நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதுதான் பேண்ட்டு கிளாத்து. நான் தைக்கும்போது உங்களுக்கு டிசைன் காமிக்கிறேன். இப்போ நான் போட்ட அந்த சுடிதார் கட்டிங் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.